சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு தடவை நீங்க சட்டமன்ற உறுப்பினர். இது உங்க மாட்டு பண்ணையில இங்க ஷெட்டு போட்டிருக்கீங்க, ரெண்டு பக்கமும் மாடு கட்டுற மாதிரி தீவனது மாடு நிக்கிற மாதிரி தண்ணி போற மாதிரி. ஆனா அப்போ நான் இது வரைக்கும் பார்த்ததுல மேலேயும் நடுமத்தியில வந்து ஆடு நிக்கிற மாதிரி ஒரு ஷெட்டு போட்டு அந்த பக்கம் ஆடு ஏற மாதிரி போட்டிருக்கீங்க. ஆனா இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. எதுக்காக அந்த மாதிரி பாத்திருக்கீங்க? வெளியில போயிடும். ஆட்டை கீழே கட்டிக்கிறீங்க, குட்டியை வந்து மேல கட்டிக்கிறீங்க. நிறைய 70-75 வரைக்கும் வச்சிருந்தோம், அதெல்லாம் வித்துட்டங்க, முடியல. எதனால? இதெல்லாம் லேபர் தான். லேபர் தீவனம்னா இருக்கு, தீவனம் வச்சு எல்லாம் காஞ்சி போயிடுச்சுங்க. ரெண்டு வருஷமா நல்ல மழை இல்லை, அங்க வயக்காடு இருக்குது, அங்கேயும் வச்சிருந்தோம் தீவனம், எல்லாம் காஞ்சி போயிடுச்சு, உண்டாக்க முடியல. அப்புறம் இப்போ மாடு வச்சிருக்கீங்க, மாட்டுக்கு எங்களுக்கே தண்ணி பிரச்சனை தான். ஆனா மறுபடியும் தண்ணி வந்துட்டா மறுபடியும் ஆடு கால் எல்லாத்தையும் பண்ணிச்சுக்கலாம். சரி, நன்றிமா, நல்லா இருக்கு. ஷெட் போட்டிருக்காரு, இந்த ஷெட்ல தண்ணி வாட்டருக்கு தண்ணி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் வந்து மாடு மேஞ்சர் ஷெட் நிற்கிற மாதிரி போட்டாங்க. இந்த நடுமத்தில் இருக்கிற பேசேஜில் ஆடு ஏறி போகிற மாதிரியும் அதில் வந்து ஆடுங்களுக்கு போய் உள்ளே நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இருக்கிற இடத்த சிக்கனமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து தென்னை ரிப்பர் தான் அடிச்சிருக்காங்க, தென்னை ரிப்பர் அடிச்சிருக்காங்க. சைடில் வந்து மூங்கில் வச்சு அடிச்சிருக்காங்க. ஆஸ்பெஸ்டஸ் சட்டை போட்டிருக்காங்க மேலே. இதில் என்னென்னாக்கு இட்ஸ் டெய்ல் டு டெய்ல் ஷெட், அனிமல் கம்மியாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தீவனத்தையும் இங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க. இப்போ சிக்கனமான குறைந்த செலவில் சிக்கனமாக புதுமையாக இருக்கு. கீழே தென்னை வார வச்சுருக்காங்க, மூங்கில் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பக்கத்தில் இரும்பு பெல்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, மூங்கில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது தண்ணியெல்லாம் போகிறதுக்கு, யூரின் போகிறதுக்கு ட்ரைனேஜில் பைப்பு வாங்கி ஓட்டை கொடுத்து வெளியில் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓகே.